ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்னைக்கு நம்ம சேனலில் ஈஸியாக தக்காளி வெங்காயம் வச்சுட்டு எப்படி தக்காளி தொக்கு பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக செஞ்சிடலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா சூட் ஆகும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இதுலேயே நான் வந்து உளுந்து எல்லாமே கலந்து வச்சுருக்கேன் நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் கடுகு பொறிஞ்சிருச்சு இந்த டைமில் பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகாய் எங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணுங்கிறதுனால நாங்கள் இவ்வளோ சேர்க்குறோம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதிலேயே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளி கால் கிலோ தக்காளி அளவுக்கு இன்றைக்கி நான் சேர்க்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் இப்போ நான் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இதை நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கு நான் இன்னைக்கு வந்து தண்ணி சேர்க்கல ஏன்னா பாருங்கள் தக்காளியிலே தண்ணி இருக்குது அப்படி உங்களுக்கு தண்ணி சேர்க்கணுன்னா நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கலாம் அதுவும் நீங்கள் வந்து பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது எப்போவுமே எந்த டிஷ் செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்க்குறதா இருந்தால் வெது வெதுப்பான தண்ணி வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டிஷ் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக கெட்டு போகாது ஓகே இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இன்னும் லைட்டாக வந்தாங்கன்னா போதும் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் இதை ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அவ்ளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் வந்து தக்காளியை வந்துட்டு இந்த கரண்டியிலே வேணும்னா நீங்கள் மசிச்சு விட்டுறலாம் பாருங்க இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க அவ்ளோதான் நம்மளோட சூப்பரான தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நாங்கள் மெயினாக பார்த்திங்கன்னா இது சப்பாத்திக்கு தான் சாப்பிடுவோம் இது சப்பாத்தியோடு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்